ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு துறை விமர்சனம். இன்னைக்கு துறை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் ஆந்திரா மெஸ். ஷோபோட் ஸ்டுடியோ சார்பா நிர்மல் கே பாலா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல ராஜ்பரத், தேஜஸ்வினி, ஏபி ஸ்ரீதர், பூஜா தேவரியா, மதிவாணன் ராஜேந்திரன், பாலாஜி மோகன், வினோத், அமரேந்திரன், சையத் இப்படின்னு நிறைய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை பிரசாந்த் பிள்ளை, சினிமோட்டோகிராஃபி முகேஷ் ஜி, இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு ஜெய். பெரிய தாதாவா இருக்காரு வினோத். தன்கிட்ட வாங்கிய பணத்தை திருப்பி தராதவங்க கிட்ட போய் அவங்களுக்கு சொந்தமான பொருளை தூக்கிட்டு வந்துடுறாரு. இப்படி கடன் வாங்கிய ஏபி ஸ்ரீதர்ட்ட நீ ஒரு பெட்டிய தூக்கிட்டு வந்தா வாங்கின கடனை திருப்பி தர வேண்டான்னு சொல்லி அனுப்புறாரு. ஏபி ஸ்ரீதரும் அவருடைய கூட்டாளிகளான ராஜ்பரத், பாலாஜி, மதி இவங்களோடு சேர்ந்து ஒரு பெட்டியை தூக்குறாரு. அந்த பெட்டியை தொடர்ந்து பார்த்தா பெட்டி முழுவதும் கோடி கணக்கில் பணம். இந்த பணத்தை வினோத் கிட்ட கொடுக்காம நாலு பேரும் வட மாநிலத்தில் பெட்டியோட தஞ்சமடைகிறாங்க. அங்கே ஜமீனா இருக்கிற ஒரு வீட்டில் அடைக்கலமாகறாங்க. பெட்டியோடு ராஜ்பரத், பாலாஜி, மதி இவங்க எல்லாம் ஜமீனா இருக்கிற ஒரு வீட்டில் அடைக்கலமாகறாங்க. வீட்டில் அடைக்கலமான சில நாட்களில் அந்த வீட்டில் இருக்கிற ஜமீனோட இள வயசு மனைவியான தேஜஸ்வினிக்கும் ராஜ்பரத்துக்கும் காதல் ஏற்படுது. கடைசியில் தாதா வினோத் பணத்தை ஏமாத்தி எடுத்துட்டு போன ஏபி ஸ்ரீதர் மற்றும் கூட்டாளிகளை கண்டுபிடிச்சாரா இல்லையா, ராஜ்பரத் ஜமீன் மனைவி தேஜஸ்வினியின் காதல் என்ன ஆச்சு, இது ஜமீனுக்கு தெரிஞ்சதா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு கெட்டவன் வாழ்ந்தா அவனை வச்சு நாலு பேர் வாழ்வாங்க, அதே அவன் செத்துட்டா 40 பேர் வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு லோக்கல் தாதா அவர்கிட்ட வேலை செய்யற அடியாட்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிரிஞ்சு போறது. இது பார்த்து பழக்கப்பட்ட கதையா இருந்தாலும் தாதாவோட 40th பிறந்த நாள் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட வச்சு திரைக்கதைய விறுவிறுப்பாக்கி படத்தை கொடுத்திருக்கிறாரு இந்த படத்தோட டைரக்டர் ஜெய். இவரோட இந்த முயற்சிய வரவேற்கலாம். ஏபி ஸ்ரீதர், ராஜ்பரத், பாலாஜி, மதி இவங்க எல்லாம் வினோத்தோட அடியாட்களா நடிச்சிருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஜெய் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவங்களோட ஆக்டிங்ல ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. தேஜஸ்வினி இவங்களுக்கு டைலாக் கம்மியா இருந்தாலும் பாவனைகளிலும் அங்க அசைவுகளாலும் பாக்குறவங்களை தன் பக்கம் ஈர்த்திருக்கிறாங்க அவங்க நடிப்பால. மதியோட காதலியா வராங்க பூஜா தேவரியா. இவங்களோட நடிப்பு படத்தோட நிறைவு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க அவங்களோட நடிப்புல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தாதாவா வர வினோத், ஜமீனா வர அமர், அதுக்கப்புறம் படத்துல நடிச்சிருக்கிற மத்த ஆர்டிஸ்டான சையத் உட்பட எல்லா ஆர்டிஸ்டோட நடிப்பும் படத்தோட தரம். ஒளிப்பதிவாளர் முகேஷின் கதையோடு ஒன்றிய ஒளிப்பதிவு பாராட்டத்தக்கது. எடிட்டர் பிரபாகர், ஆர்ட் டைரக்டர் செந்தில் ராகவன், ஸ்டண்ட் டைரக்டர் திலீப் சுப்ராகின் உட்பட எல்லா டெக்னீஷியன்ஸ்களோட ஒர்க்கும் படத்தோட பர்ஃபெக்ட். பிரசாந்த் பிள்ளையோட பின்னணி இசையும் குட்டி ரேவதி, மோகன்ராஜன் இவங்களோட லிரிக்ஸ் படத்தோட சுவாரஸ்யம். மொத்தத்துல ஆந்திரா மெஸ் சுவைக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.